மக்களே, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை கேசரி தான். நான் எப்படி செஞ்சேன்னு தான் சொல்ல வரேன். நான் ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை நான் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் வந்து 3.5 கப் நான் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன் 3.5 கப்னால் எனக்கு கேசரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 3.5 கப் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த நெய்யில் வந்து முந்திரி வறுத்த நெய்லேயே வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ரவையை போட்டு நல்லா எல்லா ரவையிலையும் நெய் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் மக்களே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். இந்த கடாயை திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நான் 3.5 கப் அளந்து வச்சுருந்த தண்ணியை நல்லா அதில் ஊற்றிக்கிட்டேன். அந்த பபுள்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா கேசரி பவுடர் வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணியை வந்து கொதித்த பிறகு நம்ம ரவையை வந்து போட்டுற வேண்டியதான். வறுத்து வச்சுருந்த ரவையை நம்ம அதில் போட்டு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க மக்களே. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? ரவையை வந்து போடும்போது நான் வீடியோ எடுத்ததுனால ரவை கட்டி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கட்டியாகக்கூடாதுன்னா ரவை போடும்போதே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கட்டியாகாது. அப்படி கட்டியாச்சுனாலும் நல்லா அதை உடச்சி விட்டுடுங்க. நம்ம சக்கரை போடும்போது உடஞ்சிரும். அண்ட் மெயினாக சக்கரை எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் சக்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு சுகர் இருக்குது. நிறைய பேர் சொல்லுங்கள் ஏன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்க, நாட்டு சக்கரை போடுங்க அப்படின்னு. இது எதுக்கு ஒயிட் சுகர் போட்டால் நல்லாயிருக்குமோ அது எதுக்கு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கப் சுகர் எடுத்துகிட்டு பாதி பாதியாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போ நம்ம ஆட் பண்ணணுன்னா ரவை நல்லா வெந்து கட்டியாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம சக்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். அது ஃபைனலாக கரெக்டாக ஆயிரும். அது நம்மளுக்கு சக்கரையை போட்டு முடிச்சிட்ட பிறகு நான் கலந்து வச்சு இந்த கேசரி பவுடர் தண்ணியை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். அதை போட்ட உடனே சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களே. நீங்கள் ஃபோன்லேயே எப்படி இருக்கேன், நேரில் எனக்கு எப்படி இருந்திருக்கோ பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டு டச்சாக வந்து நான் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிட்டேன். நெய் லாஸ்ட்டாக போடும்போது சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் மக்களே. வறுத்து வச்சுருந்த முந்திரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதில் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஜெய்சனுக்கும் கொஞ்சம் கின் பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருந்தது எத்தனை போய் அம்மாவுக்கு, கீழ் வீட்டில் இருந்த பாட்டிக்கு, எனக்கு, ஜெஃபி எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.